வெல்கம் டு பாத்தம் சாஃப்ட்வேர்ஸ். பாத்தம் சாஃப்ட்வேர்ஸில் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ப்ராடக்டில் இப்போ நம்ம வவுச்சர் என்ட்ரிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம மெயின் ஸ்க்ரீனில் என்ட்ரிங்கிற மெனுவில் வவுச்சர் கிரியேட்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர் என்ட்ரிஸ் இதில் நிறைய ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு கிரெடிட் பார்ட்டி நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதை ரெசிப்ட்னு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு இங்கே எந்த பார்ட்டி அப்படிங்கிறத நம்ம என்டர் பண்ணணும். இங்கே பார்ட்டி நேம் செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேலன்ஸ் அவங்க நம்மளுக்கு எவ்வளோ தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஷோ பண்ணும். சப்போஸ் இப்போ அவங்க ஒரு 500 கொடுக்குறாங்க அப்படின்னா 500 என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேஷாக கொடுக்குறாங்களா இல்லை செக்காக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். கேஷ் அப்படின்னா கேஷ்னு என்டர் பண்ணிவிட்டு இங்கே நேரேஷனில் ஏதாவது நம்மளுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில் நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணால் நம்மளோட என்ட்ரி வந்து சேவ் ஆகிடும். இதுவே வந்து இப்போ நம்ம எதுக்காவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணுறோம் இல்லை நம்ம சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பேமெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்ளையரோட நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு எவ்வளோ நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது கீழே ஷோ பண்ணணும். இப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணோம்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பார்ட்டிக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன். XYZ அப்படிங்கிற பார்ட்டிக்கு ஆல்ரெடி நான் 27,000 தர வேண்டியது இருக்குது. நான் 20 கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஸ் ஆகிடும். இவங்களுக்கு நான் செக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம செக்கு என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன செக் நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆல்டி என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட் ஸ்டாண்டர்டு நேரேஷன் அதுவே வரும். இப்போ நீங்கள் செக் நம்பர் ஆஸ் பர் செக் நம்பர் அப்படிங்கன்னு நீங்கள் கொடுத்துட்டு டைரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வவுச்சர் என்ட்ரிஸில் வந்து நம்ம எதுவும் தப்பாக போட்டிருக்கோம் இல்லை என்ட்ரி கேன்சல் பண்ணணும் அப்படின்னா அதே என்ட்ரியில் வவுச்சரில் டிஸ்பிளேன்னு போனீங்கன்னா நம்ம இப்போ போட்ட வவுச்சர் என்ட்ரிஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த வவுச்சர் என்ட்ரிஸில் நம்ம எதுவும் ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த வவுச்சரை என்ட்ரு கொடுத்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வவுச்சர் நம்மளுக்கு தேவையில்லை நம்ம தப்பாக போட்டோம் டெலிட் பண்ணணும்னா கீழே டெலிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டெலிட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆர் யூ ஷூர் டு டெலிட்னு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவைஸ் ஆயிரும். என்ட்ரி வவுச்சரில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டு கிரெடிட் நோட்டு எல்லாமே சேம் இதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்கில் பணம் கட்டுற காண்ட்ரா என்ட்ரிஸும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்கில் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் காண்ட்ரான்னு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிரெடிட் அப்படிங்கிற இடத்துல கேஷ்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்மக்கிட்ட 30,000 கேஷ் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 நான் வந்து நான் கட்டுறேன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஷோட பேலன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் எந்த பேங்க்கில் வந்து நான் இதை கட்டுறேன் அப்படிங்கிற பேங்க் நேம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக என்டர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பேங்க்கில் இருந்து வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த என்ட்ரி அப்படியே நம்ம ரிவைஸில் வைக்கணும். கிரெடிட்டுங்கிற இடத்துல பேங்க்கோட நேம் வச்சுட்டு இப்போ நம்ம பேங்க்கில் இருந்து 50,000 எடுக்கிறோம் அப்படின்னா 50,000 கொடுத்துக்கணும். டெபிட்டுங்கிற இடத்துல கேஷ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்துட்டு நேரேஷன் எதுன்னு வேணும்னா கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.